Hi friends, இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ்ல க்ரீம் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல ஆயில் ஊத்திக்கோங்க, கூடவே ghee 2 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. நல்லா சூடானதும் பிரியாணி இல பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் அரைஞ்சி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் தக்காளி போட்டுக்கோங்க, 2 தக்காளி. அப்புறம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் மூணுத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு கலர் க்ரீன் கலரில் கொடுக்கும். நம்ம இதில் மஞ்சள் மிளகாய் தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு டேஸ்ட்டு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். இந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் காய், உங்ககிட்ட என்னென்ன காய் இருக்கோ அந்த காய் போட்டுக்கலாம். நான் கிட்ட கேரட் பீன்ஸ் இருந்தது, அதனால் அதை போட்டிருக்கேன். நீங்கள் பட்டாணி உருளைக்கிழங்கு எது வேணால் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் ஊற வச்சா போதும். நல்லா அரிசி போட்டு கிளறி விட்டுக்கோங்க, உடையாத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் இருந்தால் தயிர், இல்லாட்டி லெமன் இருந்தால் லெமன் போட்டுக்கலாம். லெமன் சும்மா ஒரு அரை லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, ரைஸ் உடஞ்சிரும், கொல கொலன்னு போயிடும். நான் 2 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கடைசியாக கொஞ்சம் ஒரு பிடி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வரத்துக்குள்ளார நம்ம ஆனியன் ரைட்டாக போட்டுக்கலாம், செஞ்சுக்கலாம். தயிர், பெரிய வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி போட்டு ஆனியன் ரைட்டாக பண்ணியிருக்கேன். விசில் வந்ததும் பாருங்கள், ஒரு ரைஸ் கூட உடையில பளபளன்னு வந்திருக்கு. நீங்கள் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் எரியும் பார்த்தீங்களா, அந்த அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ரைஸ்க்கெலாம் கரெக்டாக இருக்கும். அனல் அதிகமாக இருக்கிற அடுப்பில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும், சரிங்களா? ஒரு விசில் விட்டுடுங்க, அதிகமாக விசில் விட்டுறாதீங்க. ஒரு விசில் போதும், கரெக்டாக உங்களுக்கு உடையாமல் வரணுன்னா ஒரு விசில் போதும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.